இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களுக்கான ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மால்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தினர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியோ லின்னை சந்தித்து இரு நாட்டு எல்லை பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தற்போது லே திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீன ராணுவ அதிகாரியுடனான சந்திப்பின் போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார் இன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு இரு ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தொடங்கியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன எல்லை விவகாரங்களுக்கு தீர்வு காணுவது குறித்து இருதரப்பு இராணுவ அதிகாரிகளும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் லடாக்கையொட்டி இரு நாடுகளின் இராணுவ படைகளும் குவிக்கப்பட்டதால் அண்மையில் பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது முன்னதாக இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் ரீதியிலான உச்சகட்ட பேச்சுவார்த்தை குறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து இரு நாடுகளும் ராணுவ மற்றும் வெளியுறவு தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கிழக்காசியாவுக்கான இந்திய வெளியுறவு அமைச்சக இணை செயலாளர் நவீன் ஸ்ரீவத்சவா சீன வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் உ ஜியாங்கோவுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தையில் கருத்து வேறுபாடுகளை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் கையாள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்த போது இந்தியா சீனா இடையே எல்லைப் பகுதியில் தற்போது நிலவும் சூழல் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய உலகளாவிய சூழலில் நேர்மறையான முறையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது